ஹாய் ஹலோ பிபிள்ஸ் வியர்ஸ். இப்போ தஞ்சை மாநகரத்தில் தாங்க இருக்கிறோம். இப்போ தஞ்சை மாநகரத்தில் பெரிய கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த ஆப்போசிட்டில் தான் பெரிய கோவில். அப்படியே காட்டுங்க கேமராமேன். கேமராமேன் காட்டிட்டார். ஓகே, அடுத்து என்ன, நம்ம அப்படியே பெரிய கோயிலை வாங்க சுற்றி பார்க்கலாம். இங்கே என்னென்ன ஒரு இதெல்லாம் பழமை வாய்ந்த கோயில்களில் இதுவும் ஒரு ஒன்று பெரிய கோவில். வாங்க உள்ளே போய் பார்த்து உங்களை ரிவ்யூ சொல்கிறேன். போகலாங்களா? ஆப்போசிட்டில் தாங்க கோயில் இருக்குது. இதான் என்ட்ரன்ஸு. இங்கே கார்கள்லாம் நிப்பாட்டலாம். இங்கே டூ வீலருக்கு வந்து 5 ரூபீஸு, காருக்கு வந்து 30 ரூபாயா 50 ரூபாயான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. மராத்தியர் நுழைவாயில். பெருவுடையார் கோவிலுக்கு செல்லும் பிரதான வழியின் முதல் நுழைவாயில் மராத்தியர் நுழைவாயிலாகும். மராத்தியர் காலத்தில் 16 to 17 நூற்றாண்டு செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் எழுப்பப்பட்ட இந்த நுழைவாயின் இருபுறங்களின் முறையே கணேசருக்கும் சுப்பிரமணியருக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவாசலின் கிழக்கு முகத்தில் சுதைகளான அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. தஞ்சை பெரிய கோவில், இதனுடைய ஃபுல் ஹிஸ்டரி அப்படியே இருக்குது. இது மேப்பு. ஃபஸ்ட்டு வந்து மராட்டா நுழைவாயில், இரண்டாவது வந்து கேரள அந்தகன் திருவாசல், மூணாவது வந்து ராசராசன் திருவாசல், 4 நந்தி மண்டபம், 5 வராகி சன்னதி, 6 தெற்கு திருச்சுற்று மாளிகை, 7 பிரகதீஸ்வரர் சன்னதி, 8 பொருள் விளக்கம், 9வது பாயிண்ட் வந்து விநாயகர் சன்னதி, 10 கரூர் தேவர் சன்னதி, 11 சுப்பிரமணியர் சன்னதி, 12 சண்டிகேஸ்வரர் சன்னதி, 13 வடக்கு திருச்சுற்று மாளிகை, 14 அம்மன் சன்னதி, 15 நடராசர் மண்டபம். அவ்வளோதாங்க, மொத்தம் 15 பாயிண்ட் இருக்குது இங்கே. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்திய தொல்லியல் துறை, கேரளாந்தகன் திருவாசல். அதாவது சேரர்களை கேரளர்கள் எதிர்த்து வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சோழ மன்னன் முதலாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட திருவாசலின் அளவு 28.9 × 17.25 மீட்டர் ஆகும். கோபுர நுழைவாயிலின் இருபக்கமும் அலங்கரிக்கப்படாத எளிமையான அரைத்தூண் மேலே பலகையிடம் காணப்படுகிறது. கோபுரத்தின் முன்பக்கத்தில் வரிசையாக சங்கை ஊதி கொண்டிருக்கும் பூத கணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நுழைவாயிலின் முதல் தளத்தில் பல சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. கோபுர வாயிலின் கிழக்கு முகத்தில் முறையே வடக்கு பக்கம் உத்திர தாண்டவ சிவனும் தெற்கே காளியின் சுதை சிற்பமும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நடுப்பகுதியில் உமா சகித மற்றும் மகேஸ்வர சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. இதுதான் என்ட்ரன்ஸோட நுழைவாயில். வாங்க, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே செப்பல் காலணிகள் மற்றும் பொருட்கள் பாதுகாப்பு அறை. இப்போ செப்பலுக்கு வந்து ஒரு ஜோடிக்கு வந்து 2 ரூபாங்க. இங்கே ராஜராஜன் திருவாயில். உயர்ந்து நிற்கும் கோபுரம் ராஜராஜன் திருவாயில் என அழைக்கப்படுகிறது. 27 × 17.25 மீட்டர் அளவிலான இக்கோபுர நுழைவாயில் 3 தளங்களை கொண்டுள்ளது. கோபுர வாயிலின் இருபுறங்களிலும் 2 துவார பாலகர்கள் சிலை காணப்படுகின்றன. இந்த துவார பாலகர் சிற்பங்கள் மிக பெரியவையாகும். துவார பாலகர்களின் காலடியில் ஒரு பிரம்மாண்ட யானையை ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பு விழுங்குவது போல் காட்டப்பட்டுள்ளது. இக்கோபுர நுழைவாயிலின் உட்பக்கத்தில் கீழ்ப்பகுதியில் இருபுறங்களிலும் இந்திரனுக்கும் நாகராஜனுக்கும் சன்னதிகள் காணப்படுகின்றன. நுழைவாயிலின் இருபுறங்களிலும் அறைகள் காணப்படுகின்றன. இக்கோபுரத்தின் கிழக்கு பக்க திட்டானத்தில் புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகள் சிற்பங்களாக விவரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் எப்படி எழுதியிருக்காங்க பாரு, இந்த கல்வெட்டில் அப்படி எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது. ராகுசாமி அவர் தஞ்சை பெருவுடையார் கோவில், இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு தொகுப்பு இருக்குங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில், சமஸ்கிருதத்தை வந்து பிரகதீஸ்வரர் கோயில் என்று அறியப்படும் தலம் தஞ்சாவூரில் உள்ள சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும். இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்தியா கோவில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. கி.பி. 10ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் இராசராச சோழன் இக்கோயிலை கட்டுவித்தார். 1003 to 1004ஆம் ஆண்டு
தொடங்கி 1010 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010 ஆண்டோடு 1000 நிறைவடைந்தன. இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. 1987 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில்கள் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடப்பட்டுள்ளன. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அழகி என்னும் இடையர் குல மூதாட்டி சிவத்தொண்டு செய்ய விரும்பினார். ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த மன்னர் அருண்மொழிவர்மன் இடையர் குல மூதாட்டின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்ற பெயர் பொறித்து அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெற செய்தார். அந்த கல் வந்து இடைச்சி கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கல்லின் நிழலே இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது. மேலே உள்ள கல் பார்த்திங்கன்னா 80 டன்னுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நந்தி மண்டபம். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெரிய நந்தி ஃப்ரண்ட்லேயே இருக்குது பார்த்திங்களா, பெரிய நந்தி ஒரே கல்லால் செய்யப்பட்டது. இதன் உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர் ஆகும். நந்தி மண்டபம் தஞ்சை நாயக்க மன்னர் செவ்வப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. நந்தி மண்டபத்திற்கு தெற்கே உள்ள திருச்சுற்று மாளிகையில் வடதிசையை நோக்கியபடி உள்ளே நந்தியே ராஜராஜனால் பெருவுடையாருக்கு எதிரே அமைக்கப்பட்டதாகும். பின் தஞ்சை நாயக்கர்கள் சிவலிங்கத்துக்கு இணையான பெரிய நந்தியை நிறுவினர். முதலில் அமைக்கப்பட்ட நந்தி கேரளாந்தகன் ராஜராஜன் வாயில்களுக்கு இடைப்பட்ட பகுதிக்கும் பின்னர் திருச்சுற்று மாளிகைக்கும் மாற்றப்பட்டது. இப்போ இந்த கோயில் கல்வெட்டுகள்ங்க, கல்வெட்டுகள் இக்கோயிலின் பலவிடங்களிலும் இருக்கும் கல்வெட்டுகள் இக்கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது. தான் மட்டுமன்றி அரச குடும்பத்திற்கும் அரச அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்து கொண்டானும் தெரிகிறது. நிதி தேவைகளும் அரசனால் இறையிலியாக கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் கிராமங்களிலும் வருவாயினாலும் இன்னும் வேற வழிகளில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. கோவிலின் முதல் கல்வெட்டே இதற்கு சான்று. வராகி சன்னதி அந்த சைடு போகணும், அந்த சைடு தாங்க இருக்குது வராகி சன்னதி. அவசர கால வழி இந்த சைடு வந்து நந்தி மண்டபம். இதுதான் நந்தி மண்டபம் எய்தாப்பில் இருக்குது. ஓ, இப்போ இங்கே எய்தாப்பில் பார்க்குறது தான் சாமி வந்து வராகி சாமி, வராகி சன்னதி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா முக்கியமான கட்டடம் 150 அடி நீளம் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர் நுனி கோபுரமாக அமைந்து கர்ப்பக்கிரகத்திலிருந்து 190 அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது. அக்காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட லிங்கராஜர் கோயிலின் உயரம் 160 அடி ஆகும். ராஜராஜேஸ்வரம் அதையும் மிஞ்சி விட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன் தாழ்வாரம், நந்தி மண்டபம், கரூர் தேவர் கோயில், அம்மன் கோயில், சுப்பிரமணியர் கோயில் ஆகியன. இவை தவிர இந்த மாபெரும் கோயிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை. இவற்றினுடைய பெருமித தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. துணை சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகா மண்டபமும் பெரிய நந்தியும் அவற்றிற்கேற்ற பொருத்தமான அளவுகளை உடைய ஒரு சுற்று சுவருக்குள் அடங்கியிருக்கின்றன. இச்சுவரில் கிழக்கே ஒரு கோபுரம் இருக்கிறது. மதிலை ஒட்டி உள்பக்கமாக பல தூண்களுக்குள்ளே ஒரு நீண்ட மண்டபம் செல்கிறது. இது 35 உட்கோயில்களை இணைக்கிறது. 4 திக்குகளிலும் பல இடைவெளிகளுக்கு நடுவே கேந்திரமான இடங்களில் இந்த உட்கோயில் கட்டப்பெற்றிருக்கின்றன. 2வது வெளி பிரகாரத்தின் வாயிலாக இருந்த இடத்தில் முன்பக்கத்தில் 2வது கோபுரம் இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கட்டமைப்புங்க, பெரிய கோயிலோட கட்டமைப்போட வரலாறு. இந்த கோயில் சன்னதிகள் பற்றி ஒரு இது இருக்குங்க. சிவலிங்கம் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ள முக்கியமான கோயில்களையும் அதனோடு கூடிய மண்டபங்களையும் தவிர சண்டிகேஸ்வரர், அம்மன், நடராசர், வராகி, முருகர், விநாயகர் மற்றும் கருவூர் தேவர் கோயில்களும் இவ்வளாகத்தில் அமைந்துள்ளன. இக்கோயில் பார்த்திங்கன்னா விழாக்கள் வந்து பிரம்மோற்சவம், ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா,
அன்னாபிஷேகம், திருவாதிரை, ஆடிப்புறம், கார்த்திகை, பிரதோஷம், சிவராத்திரி, தேரோட்டம், இத்தனை விழாக்கள் இந்த கோயில் சிறப்பு இருக்குங்க. அதாவது மேலும் இந்த கோயிலை வந்து பராமரிக்க வந்து ஒழுங்காக செயல்படுத்துவதற்கும் பூசகர்களும் சிற்பிகளும் தேவார ஓதுவர்களும் இசைவாணர்களும் நடன மாதவர்களும் மேலும் இன்னாரென பணியாட்களும் தேவைக்கேற்ப நியமிக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது. 50 ஓதுவார்களும் 400 நடன மாதர்களும் கோயில் இருந்ததாக கல்வெட்டு சான்றுகள் பகிர்கின்றன.